கதையை இப்பதான் ஆரம்பிக்குது. எவ்வளவு பெரிய வாயி சே. எந்த பரதேசர் அந்த மாதிரி எட்டு ஷோவுக்கு போலீஸ் போட்டாதான் எனக்கு ஒரு பண்ணு கிடைக்கும். பூதபோமா பூதபோமா நானு சூத்து கொஞ்சிவே. அந்த கிழவி நல்லா சொல்ல சொல்லு, என் கால் எரும்போ மாதிரி விடுது. அடி இப்ப ஒரு நோய் வந்திருக்கு, அந்த நோய் பேர் என்ன? கொரோனா வந்திருக்கப்பா. கொரோனான்னு சொல்லாதீங்க, குருமான்னு சொல்லுங்க. போடா மெண்டல். ஹாய் நண்பர்களே, ஹாய் நண்பர்களே, ஹாய் நண்பர்களே, ஹாய் நண்பர்களே. போய் தொலைக்க போதீங்களா? எங்க வந்து நல்லா தடவி விடுங்க, அப்பதான் கண்ணீர் வரும். நல்லா தடவுங்க. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையும் கிளியும் மாலைன்னு? ஐயோ அம்மன கட்டி ஆக்கிறாத சொன்னா கேளு, நான் ஊர்ல மான மரியாதையோட. உங்களுக்கு ஒண்ணு காட்ட போற, எவ்வளவு பெருசு தெரியுமோ? நீங்க பாத்திருக்கவே மாட்டீங்க அவ்வளவு பெருச. கண்ணை விடுங்க, காட்டுறேன் காட்டுறேன். என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வழிய விட மாட்டேங்கிறானையா? ஒருத்தங்க நம்ம கிட்ட எப்ப பார்த்தாலும் உம்முன்னு ரிப்ளை பண்ணா பேச பிடிக்கலன்னு அர்த்தம். இனிமே இது யாருக்குமே கிடைக்கக்கூடாது. இருக்கவே கூடாது. என்னம்மா நடிக்கிறம்மா நீ? பேசி பேசி சிரிச்சு சிரிச்சு செஞ்சிட்டல்ல. என்ன ஒரு மனுஷனுக்கு கொஞ்சம் சேதாரம் ஆனவன பொசிஷன் மாறுது? பிச்சு புடியா பிச்சு. அப்படியே இப்படி உன்னை பாக்குறதுக்கு நீ எப்படி இருக்க தெரியுமா தம்பி? எப்படி இருக்கறேன் பாக்க? வீட்டு வேலைக்காரமான் தானே இருக்கறே தெரியும். நான் சொல்லியடா, உனக்கு ஒரு நாள் இருக்குமா பாரு. லைட்டர் சின்ன வயசுல நீ என்ன படுத்துல கொடுமை நான் இருக்கா உனக்கு? கொடுமையா? அது வந்து அந்த அம்மாவுக்கு ஞாபகமே இல்லையடா. இல்ல இல்ல, நீ மறக்கலாம் ஆனா நான் மறக்க மாட்டேன். அது சரி, நான் தான் உங்கள்கிட்ட மாட்டிக்கிட்டேன்ல, நல்லா என்னை யூஸ் பண்ணிக்கங்க. யூஸ் மீ. என் பொண்டாட்டியை போல் அவள் வைத்து சட்டினியும் பத்தினியே. அப்படியே என் பொண்டாட்டியை போல் அவள் வைத்து சட்டினியும் பத்தினியே. என்னை தவிர வேற ஒன்றும் தொட முடியுமா? இதை தொட்டாதான் உயிரோடு இருக்க முடியுமா? A few moments later. பாருங்க ஈ மூச்சுதா, நான் தேன் மாதிரி ஸ்வீட்டா இருக்கனாலதான் எனக்கு ஈ மூச்சுது.
ரொம்ப பெருமையா இருக்க. அப்பா முதலே சொல்றது நீ தூக்க. ஹாய் ஹாய், உங்க பேர் என்ன? ராம்கி. ஓ ராம். ஆமா, உங்க பேரு? தாமரை. ஓ தா. அப்புறம் என்ன? பிசாஸ் இது தவிர வேற எதுவுமே சொல்ல தெரியாதா? ஏய், எப்ப பார்த்தாலும் அப்புறம் அப்புறம் சொல்லிட்டு இருக்க, வேற ஏதாவது சொல்லு. அப்ப நீ ஏதாவது சொல்லு. அப்புறம் என்ன? அப்புறம் என்ன? என்ன பண்ற? என்ன ட்ரெண்டிங் சாங்கா? அதெல்லாம் எப்பயும் முடிஞ்சிருச்சு. ஒரு பாக்கெட் 15 ரூபா காசு நான் மரத்திலேயே காய்க்குது. மூடிட்டு குடி. உன்னை அசிங்கப்படுத்தினதுக்கு 6 நாள் அரசாங்க லீவே உள்ளாம் போல. அவ்வளோ பெரிய அகாடா நீ. தெரியுமாடா, 5 விரலை பிடிச்சா 40 தான்டா செய்யும். 3 விரலை பிடிச்சி கட்ட விரலை அடித்து சுண்டு விரலை ஆட்டி லூசா விடணும். அப்பத்தான் அவசரத்துல கை நழுவி போகும்போது இழுத்து பிடிக்க வசதியா இருக்கும். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. ஏடா ஐட்டம் போல பண்ற? ஏய், என்ன பார்த்த ஐட்டம் மாதிரி இருக்கா? சிங்கம்டா, ஆம்பளை சிங்கம். அழகிய சுரா, அழகிய சுரா, அத்து மிராசை இல்லையா? இந்த பாட்டுலாம் நீ நினைச்சு பார்த்த செஞ்சிருவேன். ரொம்ப முக்காதீங்க, வெடிச்சிடும். ஆஹா, கொஞ்சம் பெரிய லம்பாடி பொம்பளை இருப்பா போல இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க, பணத்தை பார்த்துட்டே நீங்க வியாபாரத்துக்கு போலாம். A few moments later வென்னி வென்னு தெரிக்குதே. ஐயோ, எத்தே தண்டி எத்தே தண்டி. மண்டையில மண்டமளத்த மாதிரி ஆக்கிட்டாலே. பேதியில போக அங்கா. ஏய் துண்ணா, தூடானே. அப்ப என்ன தச்சு குளி தெரியா போயிரும். ஏய் துண்ணா, தூடானே, துளுக்கத்திருவேன். அப்ப இந்த பக்கம் இருக்குதே, கொஞ்சம் எத்துவிட்டு போ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.